அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு கிடைத்த தோல்விகளை படிக்கட்டுகளாக அமைத்துக் கொண்டால் அதுவே நாளடைவில் வெற்றி படிக்கட்டுகளாய் மாறி உங்களை வெற்றி அரியாசனத்தில் அமரச் செய்யும் அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே உலகியல் ஜோதிடர் திரு சத்யசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு ஈசன சர்வ வித் ஈஸ்வர சர்வூதனிபதே பிரம்மனோ அதிபதே ஹஸ்தோம் சதா சிவோம் தென்னாடுடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றே அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்

எந்த ராசியில் அமைந்திருக்கிறது அப்படின்னா சிம்ம ராசியில் அமைந்திருக்கிறது பொதுவா மனிதனுடைய வாழ்க்கையே விதிக்குட்பட்டது அவனுடைய விதிப்பயனை அவனை அனுபவிப்பதற்காக தான் பிறவியை எடுக்கிறான் என்பதை நாம் அடிக்கடி பேசி வருகிறோம் அதுல மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் யாரு காரணம் அந்த முறிவுக்கு யாரு காரணம் பிரிவுக்கு யாரு காரணம் ஒரு எல்லையை அடைய முடியாததற்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த கேது பகவானை பற்றி தான் நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு வரோம் மகம் அப்படின்னா என்னன்னா வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வாழ்க்கையில விதிநிலையை வெல்வதனுடைய பெயர் தான் மகம் என்று பொருள் அதாவது விதியை வெல்ல முடியுமா விதியை வெல்ல முடியுமா அப்படின்றதுதான் இந்த ஜோதிடத்தினுடைய கேள்வியாகவே இருக்கிறது இதனால் வரையும் அந்த விதியை வெல்ல முடியுமா அதற்கான வழி என்ன அப்படின்றத ஆதியில் இன்று இன்றளவும் இருக்கிறோம் அதற்கான வழி கண்டிப்பாக இருக்கிறது தான் பார்க்க பொதுவா காலப்புருஷ தத்துவப்படி கேது அப்படின்றவர் எல்லா இடத்திலும் தொடர்பு பெறுகிறார் முக்கியமா மேஷராசியில் அசுபதி என்றதன் மூலம் இருக்கிறார் அது வந்து காலப்புருஷ தத்துவதற்கு முதல் லக்னம் ஐந்தாம் இடம் என்பது நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் புண்ணியங்கள் செய்யக்கூடிய இடம் அது சிம்ம ராசி அதில் மகம் என்ற நட்சத்திரத்தில் கேது ஆதிக்கம் செலுத்துகிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய இந்த உலகத்தில் அவர் என்ன பாக்கியங்கள் செய்திருக்கிறார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஒன்பதாவது ஸ்தானம் அங்கேயும் மூல நட்சத்திரம் மூலமாக கேது ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முற்பிறவி ரகசியங்களை சொல்லக்கூடிய அனைத்து ராசிகளிலுமே இந்த கேதுவினுடைய நட்சத்திரம் அங்கு ஆதிக்கம் செலுத்துகிறது அவருடைய முக்கியத்துவம் அங்கு என்ன அப்படின்னா கேது ஒரு ஜாதகத்தில் கேதுவை வைத்து அவருடைய விதிப்பயன் என்ன என்பதை அழகாக முடித்து விடலாம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் கேது எந்த கிரகத்தோடு தொடர்பு பெறுகிறதோ அதனுடைய இயக்கம் சற்று தாமதமாகவே இருக்கும் எந்த ஸ்தானத்தோடு அது தொடர்பு பெறுகிறதோ அந்த ஸ்தானத்தினுடைய பலன்கள் சற்று மந்தமாகவே முறிவுபட்டே இருக்கும் என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அதையே மீறி ஒரு நல்ல செயலை செய்கிறார் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது அடுத்த பிறவியை பற்றி சொல்வது அப்போ அந்த இடத்துல கேது உச்சம் பெறுவதனால் அந்த பனிரெண்டாம் இடத்துல கேது இருப்பதனால் அவர்களுக்கு மோட்சம் என்று சொல்வார்கள் பன்னிரெண்டில் கேது இருந்தாலே பொதுவாக மோட்சம்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க அங்க ஏன் மோட்சம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எதுக்கு அங்கு கேது செய்கிறார் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் எந்த கிரகத்தோடு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கேது அந்த ஸ்தான பலனை தடுக்கிறார் என்பது நமக்கு இயல்பாக தெரிந்த ஒரு விஷயம் அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது மறுபிறவியை பற்றி சொல்வது அப்ப மறுபிறவியே பனிரெண்டாம் இடத்தில் இருந்து அவர் தடுக்க செய்கிறார் நன்னா புரிஞ்சுக்கணும் மறுபிறவியவே இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது அவருடைய மறுபிறவியே தடுக்கப்படுகிறது என்பதை இதனுடைய சூட்சமமான அப்ப அவங்களுடைய கர்மாலாம் என்ன ஆகும் சார் மறுபிறவி கிடையாதுன்னா அவங்க எப்படி இன்பத் துன்பத்தை அனுபவிச்சு கர்மாவை வந்து கழிக்க முடியும் அதாவது பனிரெண்டாம் இடத்தில் ஒரு மனிதனுக்கு கேது இருப்பதே அவனுடைய இறுதி பிறவியை தான் காட்டுகிறது இந்த பனிரெண்டாம் இடத்தில் கேது உள்ளவர்கள் எல்லாத்தையுமே அனுபவித்து முடித்து இறுதி கட்டத்தில் உள்ளவர்கள் என்று பொருள் ஒரு மனிதன் கர்மாவை அனுபவித்து இறுதியில் வந்துடலாம் இல்லையா பாபநிலைகளை மட்டுமே அனுபவித்து இறுதி காலகட்டத்துக்கு வரலாம் ஆக பாபநிலை மட்டும் தொடர்கிறது என்றால் அந்த ஜாதகனுக்கு பனிரெண்டில் ராகு நல்ல நிலைகள் தொடர்ந்து அவன் நல்ல கர்மங்களை செய்து அவனுடைய கர்மத்தை தீத்துட்டானா அவருக்கு பனிரெண்டுல கேது சரி ஓகே இந்த கேது பத்தி இன்னைக்கு ஏன் இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதாவது இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் நம்ம சொல்லி கேட்டிருப்போம் விதி அப்படின்றது மாத்த முடியாத ஒண்ணு நீ எவ்வளவுதான் பரிகாரம் தேடி தேடி செய்தாலும் அந்த விதி என்னவாக இருக்கிறதோ அந்த விதிப்படி தான் உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் அது என்னமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து வருகிறோம் இன்னைக்கு இந்த ஜோதிடத்துல பனிரெண்டு பாவங்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு நன்னாவே தெரியும் அந்த பனிரெண்டாம் பாவத்துல ஒன்பதாம் பாவம் என்பதே ஆன்மீக போதனைகளை வழங்கக்கூடிய பாவம் என்பதுதான் அதனுடைய அடங்கியுள்ள சூட்சமம் அப்போ ஜோதிடத்தை ஆன்மீகத்தாலும் இறைவனாலும் அந்த விதியை மாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய காரணத்தினால்தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த ஒன்பதாம் பாவத்தை பாக்கியஸ்தானம் என்று குறிப்பிடார்கள் ஆன்மீக ஸ்தானம் என்று குறிப்பிடுகிறார்கள் குருவினுடைய ஸ்தானம் என்று குறிப்பிடுகிறார்கள் பொதுவா குருவில் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு சில பாதிப்புகள் இருக்கதான் செய்யும் ஆனா அந்த ஒன்பதாம் இடத்தை வைத்தே அவர் என்ன கர்மங்கள் செய்திருக்கிறார் என்பதை நம்மளால துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் இதே ஒன்பதாம் இடத்தோடு கேது தொடர்பு பெறுகின்ற பொழுது அந்த குருவினுடைய பாக்கிய அமைப்புகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையில இயல்பாக கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்ட நிலையை அவர் வந்து தவிர்க்கிறார் என்பதுதான் என்றால் இந்த ஒன்பதாம் இடம் விதியை பற்றி சொல்லக்கூடிய இடம் விதியை எப்படி மாற்றணும் என்ற சூற்றமத்தை சொல்லக்கூடிய தத்துவம் மிகுந்த ஒரு இடம் விதியை மாற்ற முடியுமா சார் வெல்ல முடியுமா நிச்சயமா விதி என்ற ஒரு விஷயத்தை வெல்ல முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கூற்று ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மற்றொன்றோடு தொடர்பு பெறுவது என்பது தான் நியதி இன்னைக்கு குழந்தைகளாக இருக்கும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை தாய் தந்தையை சார்ந்து வாழ்வது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மற்றொரு மனிதருடைய தொடர்பு இருக்கிறது என்பது தான் நியதி அப்போ மனிதர்களை ஆக்குவதற்கு முன்பாக அந்த ஆக்கக்கூடிய சக்தி ஒரு அப்பாற்பட்ட சக்தி என்பது நமக்கு நல்லாவே புரியும் நல்லாவே தெரியும் ஒரு மனிதனுக்கு விதிப்படிதான் இயக்கம் நடக்கிறது அப்படின்னா அந்த மனிதன் யாரை சார்ந்து வாழ வேண்டும் என்ற அவசியமே கிடையாது இயல்பாகவே அவனுக்கு புத்தி வந்துடலாம் இயல்பாகவே அவன் கல்வியறிவை பெற்றுடலாம் சுயம்பாகவே அவனுடைய வடிவம் மாற்றிடலாம் இன்னைக்கு அப்படின்றது என்ன ஏகலைவன் எல்லாத்தையுமே குரு இல்லாமல் கற்றுக்கொள்பவர் பெயர் ஏகலைவன் சொல்றேன் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏகலைவனா கிடையவே கிடையாது ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை சாதிப்பதற்கு ஒரு செயலை முடிப்பதற்கு நாம் இன்றொன் இன்றொன்ற நாடுகிறோம் அப்ப வாழ்க்கையில பொதுவான தேவைகளை மற்றொன்றை நாடி தீர்த்து கொள்கின்ற பொழுது இந்த விதி என்ற சூட்சமத்தை மட்டும் நாடி தீர்த்து கொள்வதற்கு வழி இல்லையா என்ன எல்லா விதியையும் சொல்லும் ஜோதிடம் விதியை மாற்றும் நிலைக்கும் ஒரு பாவத்தை சொல்லி இருக்கிறது அதுதான் இந்த ஒன்பதாம் பாவம் மாற்ற முடியும் அதற்கான வழி என்ன அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யாரும் தெரிந்து தவறு செய்பவர்கள் கிடையாது அதே போல இந்த உலகத்துல தவறு செய்யாமல் இருப்பவர்களும் யாரும் இல்லை எல்லாருமே தவறு செய்பவர்கள் தான் எல்லா உயிர்களுமே தெரிந்தும் தெரியாமலும் பல நிலைகளை தவறு செய்பவர்கள் நாம் தெரிந்து செய்கின்ற பொழுது இது தவறு தவறு இந்த உயிரை வதைப்பது என்று நாம் தெரிந்து செய்தால் அது கணக்கில் சேர்க்கப்படுகிறது ஒரு உயிரிக்கு இது தொந்தரவு என்று தெரிந்து செய்தால் அதுவும் நம் பாவ கணக்கில் சேர்க்கப்படுகிறது இல்ல இது பாபம் நம்ம செய்யறது பாபம் என்பதை ஒரு மனிதன் உணர்கின்ற தருவாயில் அவனுடைய விதி அங்கு வெல்லப்படுகிறது எப்படி வெல்லப்படுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதாம முக்கியம் நம்ம எல்லாருமே கேக்குறது இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷனை கேட்கிறப்ப அவர் என்ன சொல்வாருன்னா எனக்கு பிறவா நிலை வேண்டும் என்று தான் சொல்வார்கள் இந்த இறைவனை தரிசித்த நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா நால்வர்கள் இருக்கிறாங்க ஔவையார்கள் இருக்காங்க அவங்களுடைய இறுதி கட்ட அந்த பாடல்களை எல்லாம் கேட்கும் பொழுது மோட்சத்தை வேண்டிதான் அவர்கள் வேண்டி இருப்பார்கள் வேற எதை நினைச்சியுமே அவங்க வேண்டதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்ப மனித வாழ்க்கையில நாம் கேட்பது எல்லாமே பிறவா ஒரு நிலை அந்த பிறவா ஒரு நிலைதான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதி முடிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதையும் நான் சொல்ல வர மனிதனுடைய வாழ்க்கையிலமா இதுதான் நம்மளுடைய தகுதி இதுதான் என்று புரிந்து கட்டமைப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் வந்து ஒரு தப்பு நல்லது என்னுடைய விதி அமைக்கப்படுது எனக்கு வந்து இன்ப துன்பம் என் வாழ்க்கையில வந்து மாத்தி மாத்தி வருது இல்லீங்களா இப்ப நான் வந்து நிறைய தப்பு பண்றேன் பண்ணிட்டு ஆஹா நான் தப்பு பண்ணிட்ட இறைவா என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்ட்டு ஆலயம் போய் நான் தொடரேன்னு வைங்களேன் அந்த தப்புல இருந்து நான் வந்து விடுபட முடியுமா என்னுடைய கர்மா வந்து குறையுமா அதாவது ஒரு மனிதன் வந்து தெரிந்து தவறு செய்கிறான் அந்த தவறை உணர்த்து உணர்றான் அப்படின்னாவே அவன் இறைவனால் முதல்ல மன்னிக்கப்படுறான் எப்படி மன்னிக்கப்படுறான் அப்படின்னா அதற்கு சம்பந்தப்பட்ட அதே தண்டனையை அவன் பெற்று அந்த விதியை அனுபவிக்கின்றான் புரிஞ்சுக்கணும் நான் ஒரு கொலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொலையுண்ட நிலையை என்னுடைய ரத்தம் சார்ந்த ஒரு நிலையில் நான் கண்டு அந்த துன்பத்தை நான் அனுபவித்து இறைவனடி வந்து சரணாகதி அடைகின்றேன் அப்ப துன்பத்தை தான் அனுபவிச்சிங்களே அப்புறம் விதியை வெல்ல சொல்வீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து மரணம் என்பது வேறு உயிரோடு இருந்து சாதிப்பது வேறு அந்த விதி வெல்வது என்னன்னா ஒரு மனிதனுக்கு கடமைகள் இருக்கும் ஆனா அவனை மரணம் அண்டக்கூடாது அந்த மரணம் விட்டால் அவனை சார்ந்த உயிர்கள் எல்லாமே அவனை சார்ந்த ஒரு குடும்பம் என்பது ஒன்று இருக்கும் அது எல்லாமே பாதிக்கப்படும் அவன் தெரிந்தே தவறு செய்கிறான் ஆனா அவனை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த வாரிசுகள் என்ன செய்யும் அந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள் அப்போ என்னுடைய விதி நல்லபடியாக மாறணும் நான் செய்த தவறு எல்லாம் என்னை மன்னித்த இறைவனிடம் சரணாகதி அடையும் பொழுது அந்த சரணாகதி அடைவதை சொல்வதும் அந்த சாஸ்திரமே ஏன்னா ஒரு மனிதனுக்கு அற்பாயுள் என்பதை சொல்வதும் இந்த ஜோதிடமே நீடித்த ஆயுள் என்பதை சொல்லும் ஜோதிடமே ஜோதிடத்தை பொறுத்தளவில் நிறைய ஆராய்ந்து பேசலாம் அப்போ அந்த விதியை அவன் வந்து புரிந்து கொண்டான் ஆயின் நம்மளுடைய சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது அந்த சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொள்ள முடியாத வழியை இரண்டு பேர் தான் தருவாங்க ஒன்று ஆலயங்கள் இன்னொன்று குருமார்கள் அப்ப இது ஒன்னே சொல்லுது விதியை மாற்றுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க அப்படின்றத சொல்றதுதான் இந்த ஆலயமும் குருமார்களும் அப்படி இல்லை என்றால் விதிப்படிதான் நடக்குதுன்னா நம்ம விதிப்படியே போய்கிட்டு இருக்கலாம் இதுபடியே போய்கிட்ட இருக்கலாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து ஒரு ஜோதிடத்தை பார்த்து இல்லப்பா உனக்கு குழந்தையே இருக்காதுன்னு ஆணித்தனமா அடித்து சொல்ல முடியாது எத்தனையோ புத்திரஸ்தானம் இன்னைக்கு வீக்காகி குழந்தைகளும் இருந்திருக்கு எப்படி எப்படி சாத்தியம் மாடர்ன் டெக்னிக்ஸ் ஆல இல்லைங்களா அது எப்படி வந்தது எப்படி வந்திருக்கிறது அது அறிவு அறிவு அந்த அப்பாற்பட்ட விஷயம் என்ப ஆற்றல்கள் அவன் வந்து இறைவனடி அந்த பிரபஞ்சத்தை உணர்தல் அந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து தனிமையில் இருந்து அந்த ஆற்றலை அவன் படைக்கின்றான் நாத்திகனும் கூட நாசால உட்காந்துருக்கானே சார் அதாவது நாத்திகன் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில குரு என்பவர் ஒருத்தவங்க உண்டுமா இந்த உலகத்துல வந்து அவன் கடவுளை விரும்புறான் விரும்பல ஆனா வழிகாட்டியாக இருப்பவன் தான் அவனுக்கு கடவுள் கடவுள் உருவமற்ற தன்மைன்னு அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இறைவனை கண்டு தரிசித்த வல்லல் பெருமான் அதனால தான் இறைவனை அருட்பெரும் ஜோதினு சொல்லியிருக்காரு உருவம் இல்லை இல்லையா இந்த உலகத்தில் தன்னை பக்குவப்படுத்தவனே தனக்கு இறைவன் பிறந்த குழந்தைக்கு தாய் தந்தையர்கள் பக்குவப்படுத்துறாங்க அதனால தான் தாயும் தந்தையும் இறைவன் முதற்க நிறைவன் அப்படின்னு சொல்றோம் தன்னை வளர்க்கக்கூடிய மாணவர்களை ஒரு குரு ஆசிரியர் பக்குவப்படுத்துகிறார் அதனால அவருக்கு இரண்டாவது குரு மூன்றாவது நிலையாக ஏன் தெய்வத்தை குறிப்பிடுகிறார்கள் என்றால் இந்த இரண்டு அனுபவமுமே ஒரு தாய் தந்தையராலும் ஒருத்தனுக்கு அனுபவம் கிடைக்கல குருவாலும் அனுபவிக்கும் அனுபவம் கிடைக்காத ஒரு மனிதன் தான் இந்த உலகத்தில் துரிஷ்டசாலி நீங்க கேட்கிற விதியை மாற்ற இந்த உலகத்தில் தாய் தந்தையரை மதிக்காதவர் ஆசானை மதிக்காதவர்கள் கண்டிப்பா துரதிஷ்டாலி அவருடைய விதி இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக மாற்றப்பட மாட்டாது ஆனா இது எல்லாம் உணர்ந்து மாற வேண்டும் என்று நினைத்து அதே தாய் தந்தையரையும் அதே ஆசானையும் அணுகுகின்ற பொழுது அவனுக்கு ஒரு வழி அமைத்து அந்த விதியை ஆசானும் தெய்வங்களும் மாற்றுகிறது என்பதே நியதி ஆக ஒரு மனிதனுடைய விதியை கண்டிப்பாக மாற்ற முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன் ஆனா என்னுடைய விதி மாறணும் அந்த விதி மாறுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய முக்கிய பண்டிகைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடங்களை தீர்க்கக்கூடியது அப்படின்றதுக்காக தான் இந்த மாசி மகத்தை பத்தி இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விதியை வெல்ல முடியும் என்று ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த மாசி மகம் இந்த மாசி மகத்துக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சக்திகள் உண்டு ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் எதையும் அனுபவிக்க அனுபவிக்காமல் இருக்கின்றான் சொல்லவே முடியாது அவன் அவன் ஒரு ஒரு அனுபவிப்பான் இந்த ஏதோ தான் பிறந்தும் இருப்பான் அவனுக்கு எதை சுகமாக நினைக்கிறானோ அதை அவன் அனுபவிப்பான் யாரும் இந்த உலகத்துல எதையும் அனுபவிக்காமலே ஒரு நாலு அறைக்குள்ளே உட்கார்ந்து சொல்ல முடியாது அந்த நாலு அறைக்குள் அமர்ந்திருப்பதும் சுகம் என்று நினைப்பவர்கள் ஞானிகள் வெளியில சுத்துறவங்க அதாவது சுற்றுப் பிரயாணர்கள் இந்த உலகத்துல எல்லாமே ஒவ்வொருவரும் ஒரு ஒரு விதியை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது நியதி அதுல மாற்ற முடியுமா இந்த உலகத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் என்னால் ஏற்க முடியுமா அதற்கு ஏற்க முடியாத நிலைகள் இருக்கிறதா அப்படின்னு பாக்குறப்போ நம்ம அது சம்பந்தப்பட்ட சூற்றண விதிகளை தான் பார்க்கணும் அது வர மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி ஆள முடியாத ரொம்ப ரொம்ப கீழ்நிலையிலும் நிறைய பேர் இருக்காங்களே சார் அவங்களையும் தானே பிறந்திருக்காங்க ஏன் அவங்களால சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியல பொதுவா மகம் ஜகம் ஆளும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மக நட்சத்திரம் அப்படின்றது சூரிய பரமாத்மாவுடைய வீட்டில் இருக்கிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் பொதுவா இந்த கேதுவினுடைய நட்சத்திரத்திலேயே பொது வாழ்வை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மகம் மகம் எப்படி ஜமாலும் என்றால் பொதுவாக நான் கேதுவை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கேன் சன்யாசி என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த உலகத்துல குடு இன்பம் அப்படின்னு சொல்றது குடும்பம் அந்த குடும்ப பற்று ஒரு மனிதனுக்கு இல்லாது இருக்கிறது அல்லது குடும்ப வாழ்க்கையை அவன் வாழாது தவிர்த்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் வந்து கேதுவினுடைய ஆதிக்கத்தில் அம்சத்தில் இருப்பவர்கள் இன்னைக்கும் தெரிஞ்சுக்கலாம் யாருடைய ஜாதகத்தில் இந்த சிம்மத்தில் தனு ராசியில் மேஷ ராசியில் இந்த மூன்று ராசிகளிலுமே கிரகங்கள் அதிகமாக இருந்து அது எல்லாமே இந்த கேதுவினுடைய பிடியில் சிக்கிடுத்துன்னா ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் வென்று வருவது மிக 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 கடினம் ஒருவனுடைய வாழ்க்கை ஆள வேண்டும் என்ற ஒரு நிலையை பெறுகின்ற பொழுது அவன் பொது வாழ்வு என்ற ஒரு நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுவாக கேது ஆதிக்கம் அதிகம் உள்ளவர்கள் வாழ்க்கையை வெல்ல முடியாதவர்கள் பொது சேவையில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்கள் விதியை வெல்ல முடியும் அது என்ன என்றால் நான் சொல்ல இறைவன் நிலையை இந்த கேதுவினுடைய தான் வந்தது இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்த்திருக்கோம் ஜோதிடர்கள் இன்னைக்கும் ஜோதிடர்கள் விதியை மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் ஒன்றை செய்ய சொல்லுவாங்க தானங்கள் கொடுங்க அந்த தானங்கள் எதற்கு கொடுக்கிறோம் நாம் கொடுக்கக்கூடிய தானத்தினுடைய பொருட்கள் இருக்கிறது அல்லவா அந்த பொருளை அந்த உயிர் பாத்திராது சாப்பாடு அப்படின்னு ஏங்குறவங்க நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய மனம் பூரிப்படைகிறது காலில் செருப்பே செருப்பை வாங்கி கொடுக்கின்ற பொழுது அவருடைய மனம் ஒரு பூரிப்பை அடைகிறது சரி இதெல்லாம் ஏன் இல்லாதவர்களுக்கு செய்கிறோம் நம்ம யோசிக்கணும் ஏன் இருக்கிறவங்களுக்கு செஞ்சால் அந்த பரிகாரம் இல்லாதவங்களுக்கு தான் செய்யணுமா எல்லாமே மனிதர்கள் தானே எல்லாமே ஒரே ஆத்மா தானே ஆனால் தேவை இல்லாதவங்களுக்கு தானே சரி இருக்கு அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த தேவை இல்லாதவர்கள் என்பவர்களே இந்த கேதுவினுடைய தான் ஒருவன் மனிதன் யாசகம் பெறுகிறான் என்றால் அவருடைய கேதுவினுடைய ஆதிக்கம் எப்படி யாசகம் பெறுகிறார் ஜடாமுடியோடு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் முடி வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கேதுனுடைய அம்சம் இந்த யாசகம் பெறுவருடைய தோற்றத்தை பாருங்களேன் எதையுமே ஒரு உருவமற்ற தன்மையாக தான் இருக்கும் தன்னை உலகத்தில் அலங்கரித்து கொள்ளவே மாட்டார் தான் அவர்களை ஞானி அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த ஞானி அப்படின்ற ஒரு சூழல்கள் உருவாகின்ற தருவாயில் அவரால் பல விஷயங்களையும் மாற்ற முடியும் இன்னைக்கு நாம வந்து யாசகம் பெறுவர்களை சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் ஒருவருக்கு யாசகம் விட்டு அவர்கள் செய்யக்கூடிய ஆசிர்வாதத்தில் ஏகப்பட்ட பலன்கள் இருக்கிறது காரணம் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்காமல் இருப்பதினால் அவர் ஞானிக்கு சமமாகிறார் அந்த ஞானினுடைய பார்வையும் ஆசீர்வாதமும் நாம் பெறுகின்ற பொழுது நம்மளுடைய விதி வெல்லக்கூடிய நிலை உருவாகிறது என்பதை தான் இங்க நான் சொல்ல வரேன் சரிங்க சரிங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் சார் மாசி மகத்தென்று நாங்கள் என்ன பண்ணேன்னா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சிறப்பான இன்பமான வாழ்க்கை பிறக்கும் பொதுவா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இந்த மகம் அப்படின்றது இந்த உலகத்தில் எதையும் அனுபவிக்க முடியாமல் ஒரு மனிதன் பிறக்கிறான் பொதுவாழ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறான் என்றால் அரசியல் ரீதியான உலகத்தை அவனால் ஆள முடியும் எதுவுமே இல்லைன்னா அந்த மகத்தில் பிறந்தவர்களுக்கு துறவு நிலை கொண்டாலே ஜகத்தை ஆள முடியும் இது முதல் சுற்றமும் இரண்டாவது இந்த மாசி மகம் என்ற ஒரு நிலை கொண்டாடப்படுவதே ஒரு மனிதனுடைய விதியை வெல்வதற்காகத்தான் ஒரு மனிதன் இந்த ஒரு வருட காலத்துல தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகளை செய்ய முற்படுகிறான் அந்த தவறுகள் எல்லாம் அவனை விட்டு அந்த வருடமே நீங்கியாக வேண்டும் ஏன்னா அடுத்து இந்த மாசிக்கு பிறகு பங்குனி பங்குனிக்கு பிறகு என்ன சித்திரை தமிழ் வருட பிறப்பு இந்த தமிழ் வருட பிறப்பில் அவனுடைய வாழ்க்கை புதிதாக அமைய வேண்டும் ஆனால் அதுக்குள்ள அவனுடைய கர்மமும் தீரணும் அவன் செய்த பாவமும் தீரணும் அப்போ இந்த மாசி மகம் பொதுவாக பித்ருக்களுக்கு தான் சிறந்தது சிறந்தது சிறந்ததுன்னு எல்லாமே பித்ருக்களுக்கு தான் கடன்களை செய்வாங்க ஓகே அதுவும் சரியான ஒரு விஷயம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விதியை வெல்ல வேண்டுமாயின் இந்த மாசி மக விரதத்தை கடைப்பிடிப்பது மிக சிறந்த உத்தம பலன் சரி எல்லா விதமும் கடைபிடிக்கிறோம் இந்த மாசி மகத்தில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்றத கேட்கலாம் பொதுவா மகம் என்பது கேதுவினுடைய நட்சத்திரம் அதனுடைய அதிரூபமாக விளங்கக்கூடியவர் யாருன்னா சிவபெருமான் இந்த உலகத்தில் அழிப்பவர் அப்படின்னு நம்ம சிவபெருமான சொல்லுவோம் அவர் மனிதரை அழிக்கல மனிதன் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அழிப்பவர் என்று பொருள் விதியில் உள்ள சூட்சமத்தை விதியில் உள்ள கர்மத்தை அழிப்பவர் என்று பொருள் ஆக சிவபெருமானுக்கு அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லாருடைய வீட்டிலும் சிவ வழிபாடை சூட்சம ரீதியாக செய்ய வேண்டும் எப்படி ஒரு ஒரு கிலோ விபூதி வாங்கிக்கணும் ஏன்னா திருநீர் நீரில்லா நெற்றி பால் என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த நீருக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு நோய்களை தீர்த்த பாக்கியம் அந்த நீருக்கு தான் அதிகமாக இருக்கிறது ஒரு ஒரு கிலோ விபூதி வாங்கி அவரவர் விருப்பத்திற்கேற்ப லிங்க வடிவாக வீட்டில் பிடிக்க வேண்டும் அதாவது மாசி மகத்தில் மாலை தான் அந்த வழிபாடுகளை செய்யணும் ஏன்னா பௌர்ணமி அன்று பௌர்ணமி என்றாலே ஆறு டு ஏழு தான் அதற்கு வலிமை மிகுந்த ஒரு காலம் அந்த லிங்க வடிவாக பிடித்து மனிதருக்கு தெரிந்த எந்த மந்திரமாக வேணாலும் இருக்கட்டும் நமசிவாய நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய விதியை வெல்லக்கூடிய மூலிகை என்று ஒன்று உண்டு அதுதான் வில்வம் இந்த உலகத்துல தேவர்கள் இறைவு இறங்கி வந்து இறைவனை பூஜித்த பொருளே அந்த வில்வம் தான் அதற்கான சாட்சிகள் தான் இங்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் அதை யாரும் உருவாக்கல அத்துணை தேவர்களும் பூஜித்தற்கான சாட்சிகளுக்குரிய கோவில்கள் இன்றளவும் இருக்கிறது அப்ப தேவர்களுக்கும் அந்த விதி வேலை செய்கிறது அந்த விதியை எப்படி வென்றிருக்கிறார்கள் இறைவனை வேண்டி வென்றிருக்கிறார்கள் அப்ப அந்த இடத்துல மனிதராக இருக்கக்கூடிய நமக்கும் விதியை வெல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய சூட்சம்தான் ஆலயங்கள் அப்போ அந்த விபூதியை ஒரு முறையாக சிவலிங்கமாக ஒரு தட்டிலோ அல்லது மண் தட்டிலோ அல்லது செப்பு தகட்டிலோ வெள்ளி தகட்டிலோ எப்படி வேணாலும் அவர் அவர் வசதிக்கேற்ப பிடித்துக் கொள்ளலாம் அதாவது லிங்க வடிவில் லிங்க வடிவில் பிடிச்சுண்டு வில்வத்தால் நூத்தி எட்டு அஷ்டோத்திர அர்ச்சனை அல்லது சகசிரநாம் அர்ச்சனை தெரிந்தாலும் சகசிரநாம் அர்ச்சனை பாடலாம் அல்லது தேவாரம் திருவாசகம் மோத தெரியும்னாலும் அந்த தேவாரம் திருவாசகம் மோதி அந்த விபூதியை வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம் சரி இந்த வில்வத்தால் அர்ச்சனை பண்றது இயல்பான ஒரு விஷயம்தான் அது எப்படி ஒரு மனிதனுடைய விதியை மாற்றும் என்றால் அந்த விபூதி இருக்கிறது அல்லவா அந்த விபூதியை பூஜை முடித்த பிறகு தன் உடலில் பூசி நல்லா புரிஞ்சிக்கணும் தன்னுடைய உடல்ல பூசி ஸ்நானம் செய்கின்ற பொழுது ஒரு ஆற்றங்கரையிலோ குளத்தங்கரையிலோ செய்கின்ற பொழுது அந்த வருடத்தில் அவன் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மங்கள் அவனிடத்தில் நீக்கப்படுகிறது அவனுடைய விதி மாற்றப்படுகிறது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை அவனை விட்டு நீக்கப்படுகிறது வாழ்க்கையில் திருமண தடை புத்திர தடை தொழில் தடை சுய தடை எதையுமே இழந்து தனிமையில் நிற்கக்கூடிய தடை அனைத்திற்கும் இந்த மாசி நான் சொல்லக்கூடிய இந்த சூற்றம பரிகாரம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அனுபவித்தால் நிச்சயமாக ஆனந்தமே என்று சொல்கின்றேன் நிச்சயமா சார் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான அதே சமயம் வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நேர்களே அடியன் ஜீவனாடி ஜோதிட மாயிலாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்துணை தடைகளையும் பரிகாரங்கள் மூலமாக தீர்த்து வருகிறேன் பொதுவா உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் எப்பொழுதும் சொல்வது போல நீங்கள் அமைதியாய் அமர்ந்திருந்தால் போதும் கேள்வியும் நானே பதிலும் நானே என்று கூறி அடியேன் ஆசிரமம் அமைந்துள்ள இடம் சென்னை அண்ணாநகர் மற்றும் கோவை கோவையில் புதன் வியாழன் மட்டும் விஜயம் இருக்கிறது கோவை மக்கள் அன்று வந்து சந்திக்கலாம் என்று கூறி உங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் எல்லாவிதமான நலங்களையும் மலங்களையும் வழங்குவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்